9 அதாவது தமிழ்நாட்டோட நிர்வாகம் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 டு 10 क्वेश्चन கிட்ட இப்போதைக்கு டிஎன்பிஆர்சில வந்து क्वेश्चंस கேக்குறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சோ இதுல இருந்து ஒரு 2 டு 3 क्वेश्चंस அது கண்டிப்பா வந்துரும் இப்போ நடந்த எல்லா எக்ஸாம் பேப்பர்லயுமே அந்த பேட்டர்ன்ல தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க சோ இதுல வந்து நான் முக்கியமா ஒரு 20 ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட தான் சொல்ல போறேன் இது மட்டும்தானா இது மட்டும்தான் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு 100 150 ஸ்கீம்ஸ் வரைக்கும் இருக்கு ஸோ நான் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஒன்ஸ் கலெக்ட் பண்ண உடனே நான் எப்படியும் ஏப்ரல் ஸ்டார்டிங் அந்த மாதிரி கொடுக்குறேன் இப்போதைக்கு 20 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து சிலபஸில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 9 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் ஸோ யூனிட் 9 நீங்கள் வந்து அதிக ஸ்கோர் எடுக்கணும்னா திட்டங்கள் ரிலேட்டடாக நிறைய படித்து வச்சுக்கணும் இதில் வந்து நான் ரெண்டு இதுலேயுமே கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இதில் தமிழே ஒரு தடவை பார்த்துலாம் சமத்துவபுரம் ஃபர்ஸ்ட் மு கருணாநிதி பீரியட்லாம் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் மு கருணாநிதி பீரியடில் நிறைய ஸ்கீம் வந்திருக்கு அதில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சமத்துவபுரம் இது வந்து 1997 வந்திருக்கு அதாவது ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமூகங்களையும் ஒன்று சேர்க்கறது மதம் வாரியாக இல்லாமல் மொழி வாரியாக இல்லாமல் எல்லா சமூகங்களையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் இந்த சமத்துவபுரம் என்ற திட்டத்தை 1997 வந்து கொண்டு வந்திருக்கார் இது வந்து அந்த இயர் ஆர்டராக தான் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு நாமே திட்டம் இது வந்து June 26 இதுவும் 1997 தான் ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி செயல்பாட்டில் சமூகத்தை நேரடியாக ஈடுபடுத்துகிறது ஸோ டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தான் இந்த நமக்கு நாமே என்ற திட்டம் அதுக்கப்புறம் உழவு சந்தை இது வந்து 1999 ரொம்ப ரொம்ப முக்கியமானது 14th November தான் இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க உழவர் சந்தைன்னா நமக்கு தெரியும் எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர இடம்னு ஸோ அங்கே வந்து காய்கறிகள் பழங்கள் அந்த இடைத்தரர்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த உழவர் சந்தைன்ற கான்செப்ட் வந்து 1999 கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வருமுன் காப்போம் இது வந்து 2006 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பராமரிப்பு திட்டம் தான் இந்த வருமுன் காப்போம் என்ற திட்டம் அதுக்கப்புறம் நலமான தமிழகம் திட்டம் ஸோ திட்டம்னாலே நீங்கள் மெயினாக வந்து அந்த திட்டம் அது எந்த இயர் கொண்டு வந்தாங்க அதனுடைய நோக்கம் என்ன இது வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிட்டா போதும் இது வந்து 2010 வந்து கொண்டு வந்திருக்காங்க தொற்று அல்லாத நோய்களை தடுத்தல் அதாவது நான் கம்யூனிக்கபிள் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நலமான தமிழகம் திட்டம் ஸோ இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சமத்துவபுரம் 1997 இது வந்து எல்லா கம்யூனிட்டிஸையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நமக்கு நாமே திட்டம் 1997 ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக உழவர் சந்தை 1999 சில்ட்ரன்ஸ் டே அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் மிடில் மேனை எலிமினேட் பண்ணுறதுக்காக வருமுன் காப்போம் 2006 இது வந்து மெடிக்கல் கேர் ஸ்கீம் நலமான தமிழகம் ஸ்கீம் 2010 இது வந்து நான் கம்யூனிக்கபிள் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸோ இதெல்லாம் கருணாநிதி பீரியடில் நெக்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் பீரியடில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டம் ஜென்ரலாக இந்த மதிய உணவு திட்டம் என்ற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க அதாவது அந்த 1000 lights அந்த ஏரியாவில் மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து காமராஜர் பீரியடில் வந்து இந்த உணவை விட அவர் வந்து ஸ்கூல் வந்து நிறைய இடத்துல சின்ன சின்ன ஏரியாவுக்கும் நிறையா ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பார் அண்ட் தென் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிய உணவு நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் சத்துணவு திட்டம் என்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியடில் அந்த எக்கு தர அந்த கான்செப்ட் வந்து ஒரு எக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 eggs அந்த மாதிரி இப்போ வந்து மார்னிங் ஃபுட் ப்ரொவைடிங் சிஸ்டம் கூட வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த சத்துணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1982 அதுக்கப்புறம் சீருடை திட்டம் இலவசம் இந்த திட்டம் வந்து 1985 கொண்டு வந்திருக்காங்க நியூட்ரிஷியஸ் நூன் மில் ஸ்கீம் July 1982 அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்கீம் ஃபார் ஃப்ரீ சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் 1985 அதுக்கடுத்தது ஜெயலலிதா பீரியட்
இவங்க நான் இப்போ சொல்கிறவங்க எல்லா பிரிவுலையும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு எக்ஸாம்க்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது மட்டும்தான் போதும்னா சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட், இதனோட இயர் தான் நமக்கு கண்டிப்பாக மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பெண் பாதுகாப்பு திட்டம், இது வந்து 1992 வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தொட்டில் குழந்தை திட்டம், இதுவும் 1992 தான். பெண் சிசு கொலையை ஒழிக்க, அப்புறம் அம்மா உணவகம் நமக்கு தெரியும், 2013. ஸோ கேர்ள் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 1992, கிரேடல் பேபி ஸ்கீம் 1992. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் தான் அதனுடைய நோக்கம், அதுக்கப்புறம் அதில் சொல்லியிருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தரேன். அம்மா உணவகம் இது வந்து 2013. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக தனியாக கவர்மெண்ட் என்னென்ன திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, மகளிர் நலத்துறை அதாவது விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு விஷயத்த வந்து 1947 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கருத்தடை திட்டம், ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம், இது வந்து 1956, சுதந்திரம் அடைஞ்சோடனே இதுக்கான ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1956 கருத்தடை திட்டம், அப்புறம் ஸ்டெப், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன், விமனுக்கான வேலை வசதிகளை ஏற்படுத்தி தர்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க 1986. அப்புறம் மகளிர் ஆணையம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டில் 1919 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்வாதர் திட்டம், இதுவும் ரொம்ப முக்கியம், 2002. ஸோ இந்த ஸ்வாதர் திட்டம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, விதவைகள் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களின் நலனுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வாதர் ஸ்கீம் 2002, பெனிஃபிட்ஸ் ஆஃப் விடோஸ் அண்ட் அசர்டட் விமன், தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் 1990, 1986 ஸ்டெப், விமன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. ஸ்டெர்லைசேஷன் வந்து பர்த் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, முதியோர் ஓய்வூதியம், இது வந்து ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் 1962 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதியம் 1974, ஆதரவற்ற விதவை ஓய்வூதியம் 1975, ஆதரவற்ற விவசாய தொழிலாளர் ஓய்வூதியம் 1981, ஆதரவற்ற மனைவியின் ஓய்வூதியம் 1986, டெஸ்டியூட் டெசர்டட் ஒய்ஃப் பென்ஷன், அதாவது ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம் 1986 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே வந்து ஆதரவற்ற பெண்கள் வந்து விதவையாக இருந்தால், இது வந்து கணவர்கள் வந்து விடோவினா இருந்தா இந்த ஸ்கீம் 1986, இது 1975. அக்ரிகல்ச்சர் லேபர் பென்ஷன், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் 74, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் 62. ஸோ இதை தவிர்த்து வந்து டிஎன்பிஆர்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ, ரெண்டு வீடியோ எடுத்திருக்கேன், அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது எல்லாமே ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக, ஸோ அந்த வீடியோவும் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அட்லீஸ்ட் நம்ம வந்து இதில் ஒரு 30 ஸ்கீம்ஸ் பற்றியாவது நம்ம தெரிஞ்சுப்போம். இதில் நம்ம ஒரு 20 ஸ்கீம்ஸ், அப்புறம் அந்த கொஸ்டின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒரு 10 ஸ்கீம்ஸ். இதை தவிர்த்து நான் கம்பைல்டாக ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரெடி ஆன உடனே உங்களுக்கு வந்து கம்பைல்டாக வந்து தரேன். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் தான் கம்ப்ளீட்டாக இயரோட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான திட்டங்கள். ஓகே, திட்டங்கள்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2-3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 100-150 இல்லை 200 ஸ்கீம்ஸ் அது நல்லா படிச்சிருந்தால் தான் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுலேயும் எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் இயர் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லை, ஒரு 50 திட்டங்களுக்கு மட்டும் அந்த இயரோட தெரிஞ்சு வச்சுட்டா போதும், மற்றது தான் வந்து ஓரளவுக்கு நார்மலாக பார்த்துப்போம். ஓகேவா? தேங்க்யூ.